போறான். அப்படியே அவருடைய கால் மாட்டிலேயே வந்து அப்படியே படுத்துறான். அப்படி படுத்துட்டு காலத்துல இந்த குழந்தை எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டவனாக்க, அம்மா வேற வந்து சாஞ்சி அதுவும் படுத்துறோம். அது பார்த்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க, எம்பெருமானுடைய திருவடியில என்ன தலையணை, அந்த தலையணையில வச்சிருந்து பாதுகா தேவி படுத்துருக்கான். எம்பெருமானோட சேர்ந்து படுத்துருக்க பாதுகா தேவி இருக்கான். அந்த பாதுகா தேவியே தலையணையாக கொண்டு குழந்தைகள் இருக்கு. ஆக பாதுகா தேவியை தலையணையாக கொண்டு குழந்தைகள் இருக்கு. அதாவது சேஷத்த பராகாட்ட எம்பெருமானுக்கே சேஷமாக நீ இருந்துருக்க. அப்படி இருக்கும் ஒண்ணு என்ன பண்றான், வேதங்கள்லாம் ஒன்னு சோத்திரம் பண்றது. அப்படின்னா வேதங்கள் எம்பெருமான சோத்திரம் பண்றதுனா எம்பெருமான் பாதுகாதியோட இருக்கான். அதனால பாதுகாதேவியை சேர்த்து வேதங்கள் சோத்திரம் பண்ணுகின்றன. அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, குலஸ்திரீ பர்த்தாவனுடைய தலைமாட்டில் படுத்துட்டு இருக்க முடியாது. குலஸ்திரியின் மீது தலையை வச்சிருந்து எப்படி குழந்தைகள் படுத்துட்டு இருக்கிறோம், அதே மாதிரி ஆதிசேனனுடைய சேர்ந்துட்டு இருக்க முடியாத ரங்கநாதனுடைய திருவடி வாரத்தில் இருக்க முடியாத தலையணை இருக்கு, அதன் மீது பாதுகாடு பாதுகாப்பு விட்டுருக்க முடியாத பாதுகாதேவியும் வச்சு சயனிச்சு வச்சு படுத்துட்டு இருக்கான். அப்படி படுத்துட்டு இருக்க காலத்துல வேதங்கள்லாம் என்ன பண்றது, சஞ்சார காலத்துல பெரும்பாலுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தாலும் சஞ்சாரம் முடிஞ்சு இங்க சேமிச்சுட்டு இருக்க காலத்துல வேதங்களும் பெருமாளோடையே இருக்கின்றன. அப்படின்னு அர்த்தம் வேதங்கள் பெருமாளையே போட்டு இருந்தான். சரிதா, அந்த வேதங்களாக குழந்தைகள் என்ன பண்றது, அந்த தாயாகிற பாதுகாதேவியின் மேல தடையை வச்சுட்டு படுத்துட்டு இருக்கேன். அது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, குலஸ்திரீகள் பர்த்தாவனுடைய காலடி வாரத்திலேயே கடைசியில் எப்படி அப்படியே சயனிச்சுட்டுருவாளோ, அப்போ குழந்தைகள்லாம் அவள் மேலே எப்படி படுத்துட்டு இருக்குமோ, அதுபோல ஆதிசேஷனுடைய பர்த்தா எம்பெருமானுடைய திருவடி வாரத்தில் பாதுகா தேவி இருந்து சயனிச்சுட்டு படுத்துட்டு இருக்கா. அந்த பாதுகா தேவி மீது வேதங்கள்லாம் வந்து படுத்துட்டு இருக்கு. இந்த வேதங்கள்லாம் பாதுகா தேவியும் சேர்த்து போடுகின்றன என்று இந்த ஸ்லோகத்தை சுவாமியை அனுபவித்தாகிறது. பரதசிரசிலக்னாம் பாதுகே தூரதஸ்துவாம் சுதனமபி வவந்தே லக்ஷ்மணசேஷபூதாம் கிமிதமிக விசித்திரம் நித்தியுக்தஸ்ய சேவே தசரதனயஸ்ஸன் ரங்கநாதஸ்துவமேவாம். ஸ்லோகம் 757. பரதசிரசிலக்னாம் பாதுகே தூரதஸ்துவாம் சுதனமபி வவந்தே லக்ஷ்மணசேஷபூதாம் கிமிதமிக விசித்திரம் நித்தியுக்தேவே தயரதனயசன் ரங்கநாதஸ்துவமேவா. எம்பெருமான் ராவணவதமான பிற்பாடு புஷ்ப விமானத்தில் அயோத்திக்கு எழுந்தொழுகிறார். அயோத்திக்கு எழுந்தொழுகின்ற காலத்தில் பரதன் என்ன பண்ணுறான், தன்னுடைய சிரச மேல பாதுகையை வைத்துக்கொண்டு அந்த புஷ்பகுமானத்தில் பெருமாள் இறங்குவதற்கு முன்னாடி பாதுகையை கொண்டு போய் சமர்ப்பிக்கிறான். தெரிஞ்சுதான், அப்போ பாதுகையை தூரத்திலே பாதுகை வரதை பார்த்த உடனே ராம பாதுகையெல்லாம் வருது. அதனால் பக்கத்தில் இருக்கும் நாலு லட்சணம் சேஷம் அல்லவா, அவன் என்ன பண்ணா விழுந்து சேவிச்சான் அந்த பாதுகையை. இந்த இடத்துல ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டால், பரதன் இவன் ஆதிசை இவன் லட்சுமணன் ஆறு, ஆதிசேனுடைய இன்னொரு மூர்த்தி தான் லட்சுமணன். ஆக ஆதிசேனுடைய அவதாரம் தான் லட்சுமணம். அதே மாதிரி பாதுகை யாரு அப்படின்னாக்க, அதுவும் ஆதிசேனுடைய அவதாரம் தான். தெரிஞ்சுதா, ஆதிசேனே பாரத பாதுகா ரூபமாக இருக்கான். ஆக தன்னைத்தானே சேவிக்கிறது மாதிரி ஆகுது இல்லையா. ஆதிசேனுடைய மூர்த்தியாகிய லட்சுமணன் ஆதிசேனுடைய மூர்த்தியாகிய பாதுகையை சேவிச்சான்னு சொன்னாக்க, தன்னைத்தானே சேவிப்பதுங்கிறது லோகத்தில் ரொம்ப விசித்திரமா இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அதுக்கு என்ன சாதிக்கிறார் சுவாமி, அது தன்னைத்தானே சேவிக்கிறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை அப்படிங்கிறார். பெருமாளே தன்னைத்தானே சேவிக்கிட்டேன், லட்சுமணன் வந்து தன்னைத்தானே சேவிப்பார் என்ன தப்பு அப்படின்னு சாதிக்கிறார். பெருமாள் எங்கே சேவிச்சார் அப்படின்னு கேட்டவனாக்க, அயோத்தியில் ரங்கநாதன் எழுதியிருக்கார். தெரிஞ்சா, அந்த ரங்கநாதன் தான் இக்ஷ்வாகு வம்சத்தில் குலதெய்வமாக இருந்துட்டு ஆராதிக்கப்பட்டு வந்தார். அப்படி இருக்கிற காலத்தில் தசரதருடைய காலத்தில் அவரே தசரதருக்கு ராமனாக பிறந்தார். ஆக ரங்கநாதனே ராமனாக அவதரித்தான். தெரிஞ்சா, ராமனாக அவதரித்த காலத்தில் என்ன பண்ணான்,
தினந்தோறும் ராமன் ரங்கநாதனுக்கு ஆராதனம் பண்ணின்னு வந்தான். இங்க சரபத்னியா விசாலாட்சியா நாராயணம் உபாகமது என்று சாதிக்கிறார். அதாவது சீதையோட கூட சேர்ந்து நாராயணனுக்கு அதாவது ரங்கநாதனுக்கு தினந்தோறும் அர்ச்சனை எல்லாம் ஆராதனை எல்லாம் பண்ணி அவனை சேவிச்சுட்டு வந்தார்னு சொல்றார். ஆக இப்படி இருக்கு. இப்படி இருக்கிற காலத்துல இந்த ராமன் ஆறு ரங்கநாதன் ஆறு என்று ஆலோசித்து பார்ப்பவையாகி ரங்கநாதனே ராமனாக அவதரித்திருக்கிறான். ரங்கநாதனே ராமனாக அவதரித்திருக்கிற காலத்துல ராமனாகிற ரங்கநாதன் ரங்கநாதனே ஆராதிக்கிறான்னு சொன்னாக்க தன்னைத்தானே ஆராதிக்கிறான், தன்னைத்தானே சேவிக்கிறான் நன்னா தெரியுது அல்லவா. ஆக பெருமாளே இப்படி பண்ணுகின்ற காலத்துல ஆதிசேடனுடைய மூர்த்தியாகிய லக்ஷ்மணன் ஆதிசேடனுடைய மூர்த்தியாகிய பரதனுடைய சிரத்திலே வரும்படியான பாதுகையை சேவிச்சதுல ஒன்றும் தவறு இல்லை என்று சமத்காரமாக இங்கு சாதிக்கிறபடி பூயோ பூய ஸ்திமித ஜலிதே யஸ்ய சங்கல்ப சிந்தௌ பிரம்மேஷான பிரபுதேயமே உத்புதத்வம் பஜந்தி சஸ்யானாதேஹே யுக பரிணதௌ யோகநுத்ரானுரூபம் கீடாதல்பம் கிமிபி தனுதே பாதுகே பூமிகான்யா. ஸ்லோகம் 758. பூயோ பூய ஸ்திமித ஜலிதே யஸ்ய சங்கல்ப சிந்தௌ பிரம்மேஷான பிரபுதேயமே உத்புதத்வம் பஜந்தி தஸ்யானாதேஹே யுக பரிணதௌ யோகநித்ரானுரூபம் கிரீடாதல்பம் கிமபி தனுதே பாதுகே பூமிகான்யா. இந்த ஸ்லோகத்துல பாதுகையானது பல உருவத்தை எடுக்கிறது. ஆதிசேடனா பாதுகையா இருக்கான், ஆதிசேடனா இருக்கான், அதுக்கப்புறம் சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காதனமா என்று பல உருவங்கள் எல்லாம் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்கே பல ஜென்மங்களை எடுக்க முடியாத மற்றவர்கள் போல இவனு தான் யாராம் அப்படின்னு நினைக்காதே என்பதற்காக இங்க சாதிக்கிறார். ஆதிசேடங்கிறவன் நித்திய சூரி அப்படிங்கிறத காட்டி அவன் பத்ரல்ல இல்லை அப்படிங்கிறார். எப்படிங்க மற்றவெல்லாம் எப்பேற்பட்டவா அப்படின்னு கேட்டாக்க பூயோ பூயா சிமித ஜலிதே சங்கல்ப சிந்தோ பிரம்மேஷான பிரபுதேயமே உத்புதத்வம் பஜந்தி. எம்பெருமான் என்ன பண்றான், மகாப்பிரளய காலத்துல ஒண்ணுமில்லாம இருக்கு. அப்படி இருக்கிற காலத்துல பகுஷ்யாம் பிரஜாயேயா அப்படின்னு சங்கல்பம் நின்று சிட்டிக்கத்துக்கு தொடங்குறான். அப்படி சிட்டிக்கு தொடங்கிறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்றான், அந்த சிட்டிக்கத்தை மனசால் நினைச்சு தியானம் பண்றான். யோக தியானம் யோக நிதிரவள் நின்று தியானம் பண்றான். அந்த நிலையில மகாப்பிரளய காலத்துல இருந்துருக்கான். மகாப்பிரளய காலத்துல ஆதிலேயின் பேர்ல பள்ளி கொண்டு இருக்கான் எம்பெருமான். அப்ப யோக நிதிரை பண்றான். அப்புறம் மகாப்பிரளயம் முடிஞ்சு கடைசியில பண்றான் சிட்டிக்கிறான். சிட்டிக்கிற காலத்துல பிரம்மேஷாதிய பிரம்ம பூயோ பூயா ஸ்திமித ஜலிதே யஸ்ய சங்கல்ப சிந்தோம் எம்பெருமான் சங்கல்பிச்சா சிட்டி உண்டாது. ஆக சங்கல்பமாகவே ஒரு சமுத்திரம்னு வச்சுப்பான். அந்த சமுத்திரத்துல என்ன உண்டாது அப்படின்னாக்க பிரம்மன் பிரம்மா ருத்ரன் இந்திரன் வாழ்லாம் பல பேர் உண்டாரா. இவாள்லாம் எப்பேற்பட்டவா அப்படின்னு கேட்டா இவாள்லாம் அனித்யம்னார். என்னவா எப்படி அப்படின்னு கேட்டவானாக்க சமுத்திரத்துல சங்கல்பமாக சமுத்திரத்துல அப்போ புத்புதம் குமிழிகள் உண்டாகும். இந்த குமிழிகள் என்ன பண்ணும், கொஞ்ச நாளை குமிழிகள் இருக்கும், அப்புறம் கொஞ்ச நாளைக்கு டவுக்குன்னு வெடிச்சு மறந்து போடும். ஆக இந்த குமிழிகள்லாம் எப்படி அனித்தியமானவைகளோ அதே மாதிரி பிரம்மேசாதிகளுடைய இந்த ரூபங்கள்லாம் கூட அனித்தியமானவை. ஒரு யுகத்துல பிரம்மாவா இருப்பான், அடுத்த யுகத்துல சாதாரண பிரஜையா ஆயிடுவன் தெரிஞ்சா, ஒரு அடுத்த யுகத்துல ருத்ரனா இருப்பன். இப்படியாக ஆகப்படினாலே எம்பெருமானுடைய சங்கல்ப கடலில குமிழியோடு இருக்கக்கூடியவர்கள் பிரம்மருத்ராதிகள் எல்லாம் பஜந்தி தஸ்யானாதேஹே யுக பரிணதோ. அப்புறம் அந்த யுகத்தை மாத்திரான், மாத்திர காலத்து சித்திக்கணும் ஆரம்பிக்கிறான் எம்பெருமான். எம்பெருமான பேர்படன் அனாதி, அவனுக்கு சித்தியும் கிடையாது அந்தவும் முடிவும் கிடையாது அவனுக்கு. அதனால பேர்பட அனாதியா இருக்கும்படியான எம்பெருமான் என்ன பண்றான், யோக ருத்ரானுரூபம் யோக நிதிரையில இருக்கணுங்கிறான். எப்போ மகாப்பிரளய காலத்துல, மகாப்பிரளய காலத்துல யோக நிதிரையில இருக்கணும்னாக்க அதுக்கு படுத்ததுக்கு ஒரு இடம் வேணுமோ இல்லையோ, ஸ்ரீவண்டத்திலேயோ மற்ற இடங்கள்லயோ திருப்பாக்கடலையோ எப்படியானோ ஆதிசேன மேல சேமிச்சுட்டு இருக்கானோ இல்லையோ, அத மாதிரி அந்த மகாப்பிரளய காலத்துல எதுல சேமிச்சுக்கிறான் அப்படின்னு கேட்டவனாக்க
ஆலையில மேல செல்லி சென்றிருக்கான்னு சொல்றோம். அந்த ஆலையில ஏறுது அப்படின்னா ஆதிசேகனே இந்த என்ன பண்றான், அழகா ஆவிலையா உருவம் எடுத்து அவனுடைய சின்ன உருவத்துக்கு ஏற்ப யோகநித்திரியை பண்ணுவதற்காக ஆளிலேங்கிற உருவத்தை எடுக்கிறான். அவன் யோகநித்ரானுரூபம், இவன் யோகநித்திரை பண்ணுவதற்கு தகுந்ததாக யோகநித்திரியாவது என்ன, பின்னாடி எப்படி சிருஷ்டிக்க போறோம், எப்படி எப்படி சிருஷ்டிக்கலாம், யாராருடைய கர்மா கர்மாக்கள் எப்படி இருக்கு, கர்மானுகுணமாக எப்படி எப்படி சிருஷ்டிக்கிறது என்பதெல்லாம் தியானம் பண்ணக்கூடியதுதான் யோகநித்திரைங்கிறது. அதுக்கு தகுந்தபடியின் கேள்வி தருதே பாதுகே பூமிகா அந்யா, ஏ பாதுகே உன்னுடைய அந்யா பூமிகா இன்னொரு மூர்த்தி இருக்கு ஆதிசேகன். அவன் என்ன பண்றான், மற்ற இடங்கள்ல ஆதிசேகனாக இருந்து படிக்கையாக இருக்கான். அதே சமயத்துல இந்த யோகநித்திரபுரி என்ற காலத்துல மகாபிரளய காலத்துல அதுல ஆலமரத்துல ஒரு ஆளிலையாக இருந்து அந்த ஆளுகளை தான் பெருமாள் பெருமான் சேமிக்க முடியாத பண்ணியா ஆதிசேகனை படிக்கையாக ஆகிறான். ஆக இப்படியாக உருவம் எடுத்துக்கொண்டு இருப்பதனால என்ன தெரியுது அப்படின்னு கேட்டான். ஆதிசேகன் வந்து நிச்சய சூரியன், அவன் இம்பெருமானுக்கு எப்பப்போ எந்த கைங்கறி எப்படி பண்ணணுமோ அதற்கு ஏற்ற உருவத்தை எடுத்துக்கொண்டு அப்பப்போ சங்கல்பிக்கிறான். ஆகையினால அந்த பாதுகை எப்படி அதே மாதிரி ஆதிசேகன் எப்படி நிச்சய சூரியோ அதே மாதிரி பாதுகையும் நிச்சய சூரியானவள், அப்படி நிச்சயா இருக்க முடியாத பாதுகையானவள் நம்மை அனுகிரகித்தோம் என்று அனுகிரகிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி. பாதுகாதேவி சாட்சாத் ஆதிசேகனுடைய ரூபமாகவே இருக்கா, ஆதிசேகனுடைய மூர்த்தி தான் பாதுகா சுரூபமாக இருக்கு என்று ஒரு அர்த்தமும், அதே சமயத்தில் சேஷையினால ஒரு யாக சுரூபமாகவும் நீ சோமயாக சுரூபமாகவும் நீ இருக்க என்று ரெண்டு தினசாக சேஷையினால பேசுகிறார் சுவாமி. அதில் ஆதிசேகனாக இருக்கேங்கிறத பார்ப்போம். இப்போ ஐயனாத்மா ரங்கட்சிதி ரமண பாதாவனி, ரங்கட்சிதி அப்படின்னா ரங்கபூமி ஸ்ரீரங்க க்ஷேத்திரம், அதே ரமணன்னா மகிழ்விக்கிறது, பூமியை மகிழ்விக்கிறதுனா பூமியில் இருக்கிறவாளை மகிழ்விக்கிறது, அவளுக்கு மோட்சாதிகளை கொடுத்து மகிழ்விக்கிறது. அப்போ ஏற்பட்ட மகிழ்விக்கின்றவனாரு ரங்கநாதன், அவனுடைய பாதாவனி அவனுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகாதேவியே. நீ எப்படி இருக்கு அப்படின்னா அஹீனாத்மா, அஹீன்னா பாம்பு, அஹி பாம்புகளுக்கெல்லாம் இனன்னா ராஜா பிரபுவாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அதில் அஹீனன்னாக சர்ப்பராஜன், சர்ப்பராஜ சுரூபமாக சர்ப்பராஜனாரு ஆதிசேகம், சர்ப்பராஜ சுரூபமாக நீ இருக்கே. சதா அதே மாதிரி சதா சதா மித்தம் திராணாது பிரதித நிஜ சத்ரத்வைபவாம், நின்னோட சத்துக்கள் எல்லாம் ஒன்று வந்து ஆறு அடையிறாளோ, ஒன்னிடத்துல ஆறு சரணாதி பண்ணுறாளோ, ஆறு சேவிக்கிறாளோ, அவளெல்லாம் நீ என்ன பண்ணுற சதாமி யுத்தந்திரானா, பிற்காலம் எல்லாத்தையும் நல்ல வழியில் எல்லாரையும் நீ காப்பாத்துற. அதனால நீ எப்பேற்பட்டவள் அப்படின்னு கேட்டோம்னாக்க பிரசித்தமான சத்ரத்தை வா, சத்துன்னு அர்த்தம் சத்திரம்னாக்க சத்துன்னா நல்லவர்கள், அது திரான்னா காப்பாத்துறது, அதனால சத்துக்களை காப்பாத்துறதுனால சத்திரம்னு வேறு. அதனால சத்திரம் எல்லா நல்லவர்கள் எல்லாம் காப்பாற்றுகின்றவர் அப்படிங்கிற பெருமை உடையவளாக நீ இருக்காய். அவித்யாயா அமின்யாகா சுரசி புனர் ஏகாக பதவியின், அவித்தியாக யாமினி இருட்டு, அவித்தியன்னா அஞ்ஞானம் அறியாமை, அல்லது இந்த கர்மாக்கள் பண்ண பாப கர்மாக்கள், அந்த அவித்யா யாமின்யாக அதுவாக இருட்டுக்கு நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டவனாக்க புனக ஏகாக பதவியின், ஒரே பகலாக இருக்க, ஒரே பகலாத்துட்டு மறுபடியும் இருட்டு வராது இல்லையா. அதனால அவித்தியாகிற அறியாமையாகிற இருட்டுக்கு
எப்படி இருக்க ஒரே பகலாக இருக்கே, அதனால அறியாமையே இல்லாமல் அறியாமை எதனால் வருது, கர்மாவனால் வருது. அந்த கர்மாக்களெல்லாம் நீ போக்கி மூன்றாவது செய்து செல்கிறாளோ அவனுடைய கெட்ட கர்மாக்களெல்லாம் போக்கி அவளுக்கு நல்ல ஞானம் ஏற்படும். ஏன் நீ பண்ற ஆகினால அவித்யாயாமின்யாக சுரிசசி குணரேகாகவதையும் அறியாமையாகிற இருட்டுக்கு ஒரே பகலாக இருக்கேன், பகல கண்டா இருட்டு ஓடி போடும். இன்னும் எப்படி இருக்கேன் கருகுராமாராத்தியாம் சாஸ்திரங்கள் என்னென்ன வேதங்களில் பூர்வ காலத்தில் சொல்லப்பட்டிருக்கோம் யாகங்கள், அதனால அதனால நீ ஆராதிக்கப்படுதுன்னா இருக்காய். எம்பெருமான் யாகங்களால் சர்வகர்ம சமாராத்தியம்னு சொல்கிறோம், பெருமாள் எல்லா கர்மாக்களாலையும் ஆராதிக்கப்படு சொல்கிறவன் எம்பெருமான்னு சொல்கிறோம். அதே மாதிரி அவருடைய திருவடியிலிருக்க முடியாத பெருமாள் ஆராதிக்கிச்சு, பெருமாள் திருவடியில் இருக்கிற பாதையும் தான் ஆராதிக்கிறோம். அதனால் நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டுவனாக்க கருத்துவராமாராத்தியா கருத்துக்குள்ள யாகங்களால ஆராதிக்கப்படுகிறவளாக நீ இருக்கேன். மேலும் எப்படி இருக்கேன் கருத்துரபிச்ச சர்வஸ்வ சர்வஸ்வமசினஹாம் யாகமாகவே இருக்கேன். எம்பெருமான சாஸ்திரம் சொல்றது யஜ்ஞோ யஜ்ஞபதி யஜ்வா யஜ்ஞாங்கோ அப்படின்னு சொல்கிறோம், அங்கே யஜ்ஞஹா அப்படிங்கிறது. ஆக எம்பெருமான் எப்படி இருக்கான், யஜ்ஞ யாகஸ்வரூபமாகவே அவன் இருக்கான். அதனால் அவருடைய திருவிழா இருக்க முடியாத பாதுகாப்பையும் கருத்துரபிச்ச நீ யாகமாகவே இருக்க, அதனால சர்வஸ்தமசினஹா ஆக நீ எல்லாமாக எல்லாம் யாகஸ்வரூபமாகவும் அப்படின்லாம் இருக்கிறதுனால எனக்கு எனக்கு எப்பொழுது நீ தான் என்னை காப்பாற்றக்கூடிய நாக நீ இருக்கிறாய் என்று பேசினார் முதல்ல. அதுக்கப்புறம் யாகஸ்வரூபமாக இருக்குன்னு சொன்னாரோ இல்லையோ, அது எப்படி யாகஸ்வரூபம் அப்படிங்கிறதுக்கு வளர்க்கிறார். இப்போ சர்வகர்ம சமாராஜ்யம் ஒன்று சொன்னார், அப்புறம் யாகஸ்வரூபமாக இருக்கார் அப்படின்னு சொன்னார். யாகஸ்வரூபமாக இருக்கிறத மறுபடியும் வர்ணிக்கிறான்றது காட்டுறது சுவாமி. சேவிக்கிறேன் அந்த ரெண்டு அம்சம் என்ன அப்படின்னா அது வந்து பாதுகா ரூபம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக பாதுகையும் பிரணவமும் எப்படி ஒரே நிமிஷம் ஆகும் அப்படின்னு கேட்டவனாக்க, பிரணவம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டவனா, பிரணவத்தில் அகார உகாராத்மகமான உகாத்மகமாக எம்பெருமான் இருக்கார், பிராட்டியோட கூடின எம்பெருமான் இருக்கார். அவன் என்ன பண்ணுறாரு அகாரன்னு சொல்கிறது, அவன் அகாரன் சர்வரட்சகன் சொல்கிறது, எல்லாரையும் காப்பாற்றுறவன்றது. சர்வரட்சகனான எம்பெருமான் இருக்கானே, அவனால் சர்வரட்சகன் சொன்னாக்க அவனுக்கு எதிர்த்தத்தில் அவனை காப்பாற்றப்படுற வஸ்து இருக்கணும், ரிட்சியமான வஸ்து, அதை காப்பாற்றப்படக்கூடிய வஸ்து. காப்பாற்றுகிறான்னு சொன்னால் எதை காப்பாற்றுகிறான்னு கேள்வி வரும், அப்பொழுது காப்பாற்றப்படுகிற வஸ்துவும் சொல்லணும். ஆக பிரணவத்தில் காப்பாற்றுவனும் காப்பாற்றப்படும் வஸ்துவும் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே பிராட்டியோட கூடின ஆங்கிறதுனால பிராட்டியோட கூடின எம்பெருமான் அவன் சர்வரட்சகன். சர்வரட்சகனால் அவனால் காப்பாற்றப்படுவது எது அப்படின்னு கேட்டால், மகாரத்தின் அர்த்தமான ஜீவராசிகள் இருக்கும் இல்லையா, அவர்கள் எல்லாரும் காப்பாற்றப்படுகிறார்கள். ஆகினால மகாரத்தோட கூடினது இந்த பிரணவமானது. அந்த பிரணவம் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டுவானாக்க, அதில் இருக்க முடியாத அகார உகாரத்மான எம்பெருமான் அந்த ஜீவராசிகளெல்லாம் காப்பாற்றுறான்னு சொல்கிறது. அதே மாதிரி பாதுகை என்ன பண்ணுறது அப்படின்னாக்க, பாதுகை பெருமாளை சேவிச்சா பாதுகை சாதிக்கிறான். பாதுகை சாதிக்கும் பொழுது பாதுகையானது ஜீவர்களுடைய தலைமையில் தங்கிறது இல்லையா. ஆக இந்த பாதுகை எப்படி இருக்குது, எம்பெருமான என்னுடைய திருவடியை தன் தலைமையில் தாங்கிறது இல்லையா. ஆகினால் பாதுகையானது தன் மேலே எம்பெருமானே எம்பெருமானுடைய திருவடியை தாங்கி கொண்டு எம்பெருமானையே தாங்கிறது. அப்பேற்பட்ட பாதுகையானது தன்னை வந்து யார் அடைகிறார்களோ, தன்னை யார் தலைமையில் தாங்குகிறார்களோ ஜீவர்கள், அவர்களை இது காப்பாற்றுறது. அதனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, பெருமாளுக்கும் ஜீவர்களுக்கும் நெருங்கிய சம்பந்தத்தை பாதுகையே சொல்கிறது. என்ன பெருமாள் அந்த பலத்தினால பாதுகையை வாழ ரட்சிக்கிறது, ரட்சிப்படுத்த முடியாத ஜீவராசிகளையும் இந்த பாதுகையானது காட்டுறது. ஆகினால எஸ்மின் அனந்தஸ்ய தத்வதம் இந்த பாதுகையினுடைய இரட்டையில் அனந்தஸ்ய அனந்தனான எம்பெருமானுடைய தத்வதம் பிரசித்தமான அந்த திருவடியானது மிதம் அளவிடப்பட்டிருக்கிறது என்று சொல்றார். இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டவனா, எம்பெருமானுடைய திருவடியை பாதுகையை அளந்திருக்கு அப்படின்னாக்க அதை எப்படி பண்ண முடியும், எம்பெருமான் எப்பேற்பட்டவன் அப்படின்னா, அதுக்கு சாதிச்சார் அனந்தஸ்யாபி அனந்தன் சொன்னான். அனந்தன் என்ன வரையறுக்கப்பட முடியாதவன்,
அதாவது பரிச்சேதிக்க பண்ண முடியாதவன். பரிச்சேதங்கிறது மூணு வகையாக சொல்லுவா லோகத்தில், தேக பரிச்சேதம், வஸ்து பரிச்சேதம், கால பரிச்சேதம் என்று. உலகத்தில் நாம் இருக்கக்கூடிய வஸ்து காலத்தில் மூணு தினசான பரிச்சயத்தை விவகாரம் பண்ணுறோம். எப்படின்னு பாருங்க, இவரை பார்த்து இவர் இருக்கார, இவர் அவர் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இவர் அவர் இல்லைன்னு சொன்னாக்க இவர் வேற அவர் வேற ஆச்சு. அதனால வஸ்துவை இன்னொன்னை காட்டும் வேறுபடுத்தி காட்டுகிறோம், இவரே அவரை காட்டும் வேறுபட்டோம்னு எடுத்து காட்டுறோம். இது வஸ்து பரிச்சேதம்னு பெரியும். கால பரிச்சேதம் அப்படின்னு சொன்னாக்க இவர் நேற்றுக்கு இருந்தார், இன்னைக்கு தான் பரவ வச்சுட்டார், இன்னைக்கு அவர் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். காலத்தினால நேற்றுக்கு இருந்தார், இன்னைக்கு இல்லை என்று வரையறுத்து காட்டுகிறோம் இல்லையா. அதனால அதுக்கு கால பரிச்சேதம்னு பேர். தேச பரிச்சேதம், தேச பரிச்சேதம்ங்கிறது இந்த இடத்துல அவர் இங்கே இருக்கார், அந்த இடத்துல அவர் இல்லை. ஆக ஒரு இடத்துலாம் ஒருத்தர் இருக்க முடியும், அதனால அந்த இடத்துல அவர் இல்லைங்கிறதுனால அந்த தேசத்தை கொண்டு அவரை இந்த இடத்துல தான் இருக்காருன்னு பிரித்து காட்டுகிறோம். இப்படி உரையில் உள்ள பொருள்கள் எல்லாவற்றையுமே வஸ்துவனாலேயும் காலத்தினாலேயும் தேசத்தினாலேயும் அளவிட்டு வரையறுத்து சொல்ல முடியும். ஆனால் எம்பெருமான் எப்பேற்பட்டவன், அனந்தஸ்ய, இவன் வரையறுக்கப்படப்பட முடியாதவன். அப்படி வரையறுக்கப்பட முடியாதவனையே இந்த பாதையை வரையறுத்து அளவிட்டு கொடுத்து அப்படிங்கிறார். இங்கே அந்த பெருமையை காட்டுகிறார். எம்பெருமான் இப்படி வரையறுக்கப்பட முடியாது இவன் அப்படின்னு கேட்டோம்னா, எம்பெருமானுக்கு தேச பரிச்சேதம் கிடையாது. ஏன், இந்த ஊரில் இங்கே பெருமாள் இந்த இடத்துல இருக்கார், அந்த இடத்துல இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டோம்னா, எம்பெருமான் எப்பேற்பட்டவன், அந்த பகிஷ்டம் யாப்பிய நாராயணஸ்திதா என்று அவன் உள்ளும் புறமும் எல்லா வசதிகளிலும் இருக்கான். அவன் எல்லா விதமான சிதஜத் சரீரகன், எல்லா ஜீவராசிகளையும் எல்லா அச்சேதனங்களையும் சரீரமாக கொண்டிருக்கான். எல்லா இடத்துலையும் அந்தரியாமையாக இருக்கான். அதனால் அவனை இந்த இடத்துல இருக்கான், அந்த இடத்துல இல்லைன்னு வரையறுத்து காட்ட முடியாது. அதே மாதிரி எம்பெருமானை காலத்தினாலையும் வரையறுத்து காட்ட முடியாது. நேற்றுக்கு இருந்தார் பெருமாள், இன்னைக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. அவன் அனாதி, அதனால் எப்போதுமே இருக்கான். அதனால் காலத்தினாலையும் வரையறுத்து காட்ட முடியாது. அதே மாதிரி வஸ்துவினாலையும் பிரித்து காட்ட முடியாது. எப்படி அப்படின்னா, இவர் அவர் இல்லை, இவர் தான் நாராயணன், அவர் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டோம்னா, எல்லா இடத்துலையும் அவன் இருக்க அப்படின்னாலே, ஒவ்வொரு வஸ்துலையும் அந்தரியாமையாக இருக்க அப்படின்னாலே, இவனும் நாராயணன் தான், அவனும் நாராயணன் தான். அதனால் நாராயணனே இப்போ எம்பெருமானே தேசத்தினாலோ காலத்தினாலோ வஸ்துவினாலோ அளவிட்டு சொல்ல முடியாது. அப்படி எதனாலையும் அளவிட்டு சொல்ல முடியாத எம்பெருமானுடைய திருவடிய இந்த பாதுகாதேவி என்ன பண்ணான், எஸ்மின் அனந்தஸ்யாபி தத்பதம், அவனுடைய திருவடிய மிதம் அளவிட்டு காட்டிவிட்டா அப்படிங்கிறார். எப்படின்னு பார்ப்போம். திருவடிங்கிற பாதுகை இருக்க, அது எப்படி இருக்கு, திருவடி எத்தனை எவ்வளவு நீளம் எவ்வளவு அகலம் இருக்கோ அதே மாதிரி பாதுகை அவ்வளவு நீளம் அவ்வளவு அகலம் கச்சிதமாக இருக்கு. அதனால திருவடியே இது அளந்து காட்டுறது. திருவடியை அளந்து காட்டுறதுன்னாக்க திருவடியை வச்சிருக்கான எம்பெருமானையே அளந்து காட்டுறதுன்னு அர்த்தம். சரி, திருவடியாவது பெருசாக போனால் அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டார். ஏ அப்போ அதுக்கு தகுந்த எப்படி இருக்கும், இந்த இது பாதுகையானது எங்கே, திருவிக்ரமதாரம் எடுத்தான் எம்பெருமான். அப்படி எம்பெருமான் திருவிக்ரமதாரம் எடுத்துக்கிட்ட தன்னுடைய திருவடியினால ஒரே அடியால் பூமண்டலம் முழுக்கும் அளந்தான். அப்படி அளக்கிற காலத்தில் பூமண்டலத்தில் கல் முள் அது மர இல கண்ணாவுனான்னு இருக்குது. எல்லாம் எம்பெருமானுடைய திருவடியில் குத்தும் போது இல்லையோ, அதுக்காக பாதுகாதேவி என்ன பண்ணா அப்படின்னு கேட்டோம்னா, எம்பெருமானுடைய எவ்வளோ பெருசு இருக்கோ அவ்வளோ பெருசான ரூபத்தை எடுத்துக்கிண்டு திருவடிங்கள் இருந்துட்டு திருவடியை காப்பாற்றினாவர். புரிஞ்சுதா? ஆகினால பெருசாக திருவடி ஆகிற காலத்தில் இவ்வளோ பெருசாகிறா, அது சின்னதாக இருக்கிற காலத்தில் சின்னதாகவும் இருக்கா. ஆக எல்லா விதத்தினாலையும் எம்பெருமானுடைய திருவடியை அளந்து எம்பெருமானையே வரையறுத்துட்டா. அதனால் அனந்தாபி தத்பதம், எம்பெருமானுடைய திருவடியானது மிதம் வரையறுத்து காட்டப்பட்டதோ வரையறுக்கப்பட்டதோ அளவிடப்பட்டதோ அப்பேற்பட்ட பிரணவசிய பிரணவ ரூபமாக இருக்க முடியாத பாதுகாப்பு ரூபமாக இருக்க முடியாத பிரணவத்தில் இருக்க முடியாத கலாத்தயம் இருக்க அதை பிரபத்தியே, அந்த அகாரோகாராத்மான தேவால நான் பிரபத்தியே சரணமாக அடைகிறேன் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியம். மணிபாதுகையோர்யுகம் முராரே மயிநித்யம் விததாது மங்களானி அதிகிருத்ய சராசரஸ்ய ரக்ஷாம் அனுகம்பாட்சமயோரிவாவதாரஹ. ஸ்லோகம் 762. மணிபாதுகையோர்யுகம் முராரே மயிநித்யம் விததாது மங்களானி
அதிகரித்து ஜராஜரஸ்ய ரக்ஷாம் அனுகம்பாட்சமயோரிவாவதாரா. இந்த ஸ்லோகத்தில் எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் இரண்டு முக்கியமானது, நம்ம எல்லாம் காப்பாற்றுறது எது அப்படின்னு கேட்டால் அனுகம்பா கருணை, க்ஷமான்னா பொறுமை. இந்த ரெண்டு குணங்களால் தான் எம்பெருமான் நம்ம காப்பாற்றுறோம். எப்படின்னு கேட்டால் க்ஷமா பொறுமை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னா, நம் பண்ண தப்புகளை குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறது. அப்படி மன்னித்த பிற்பாடு அனுகம்பா, ஐயோ பாவம் இந்த ஜீவன் இத்தனை ஜென்மம் எடுத்து கஷ்டப்படுறானே அப்படின்னு அந்த ஜீவராசி மேலே அவனுக்கு கருணை ஏற்படுறது. அந்த கருணையினால அவன் உலகத்தெல்லாம் காப்பாற்றுறான் அப்படின்னு சொல்கிறோம். கருணான்னு சொன்னால் என்ன, கருணாமல் தயன்னு சொல்கிறோம். தயன்னு சொன்னாக்க அதுக்கு என்ன அர்த்தம்னா, பரதுக்கு அபாஜிகார்ஷா அபாஜிகீர்ஷா தயா அப்படிங்கிறார் சுவாமி தேசியன். பரதுக்கன்னா பிறருடைய துன்பத்தை எல்லாம் அபாஜிகீர்ஷா போக்க வேண்டும் என்கிற ஆசைக்கு தான் தயின்னு பேரு அப்படின்னு சொல்றார். அதாவது ஒருவன் கஷ்டப்பட்டான்னா அதை பார்த்த உடனே ஐயோ பாவம் கஷ்டப்படுறானே அப்படிங்கிறதுனால அவ அப்படின்னு மனுஷன் நினைச்சுக்கிட்டு அவனுடைய கஷ்டத்தை போக்குவதற்காக எப்படியாவது போக்கணுமேனு ஆசைப்படுவதற்கு இதுக்கு தயான்னு பேரு. சிலர் என்ன சொல்றான், பரதுக்க துக்கித்தம் தயான்னு சொல்றான். பிறருடைய துன்பத்தை பார்த்து தானும் துன்புறுவதற்கு இதுக்கு தான் தயான்னு பேருன்னு பேரு. பெருமாளுத்தில் காப்பாற்றணும்னாக்க அவன் பண்ணுற கஷ்டத்தை பார்த்துட்டு தானும் துக்கப்பட்டுட்டே உட்காந்துட்டு இருந்தாருனா நமக்கு என்ன லாபம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆகினால தயானா என்னன்னு கேட்டோம்னா, அவனுடைய துக்கத்தை போக்க வேண்டும்ங்கிற ஆசைப்படுவது இருக்கு, அதுக்கு தான் தயாது வேறு. ஆக எம்பெருமான் பொறுமையினாலே நம்மை மன்னித்து கருணையாலே நம்மை காப்பாற்றுகிறான் என்று சொல்லப்படுகிறது. தெரிஞ்சுதா அதை யார் செய்யல அப்படின்னு கேட்டோம்னா, பாதுகையே செய்யறதுங்கிறார். இப்போ பாதுகை எப்பேற்பட்டது அப்படின்னா, எம்பெருமானுடைய கல்யாண குணங்களான பொறுமையும் கருணையுமே அவதாரம் எடுத்திருக்கு ரெண்டு பாதுகையாக. அப்படி இருந்துட்டு உலகத்தை எல்லாத்தையும் காப்பாற்றுறது என்று சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். மணி பாதுகையோர் யுகம் முராரேஹே மயி நித்யம் ரதாது மங்களானி. மணி பாதுகையோகோ யுகம் முராரேஹே, முராரி எதிரிகளை வீழ்த்தக்கூடிய எம்பெருமான் ரங்கநாதன் இருக்கானேன், அவனுடைய மணி பாதுகையோகோ யுகம், ரத்னமயமான பாதுகளுடைய இரட்டை இணை இருக்கிறது இந்த பாதுகா துவந்தம். அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், மயி நித்தியம் விததாது மங்களானி, எனக்கு எப்போதும் நிறைய க்ஷேமத்தை கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். தெரிஞ்சா நாமும் அதே மாதிரி பிரார்த்திக்கலாம் தினந்தோறும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி அப்படி பிரார்த்திக்கிறார். எப்படின்னு கேட்டோம்னா, அதிகரித்து சதாச்சரஸ்ய ரக்ஷம் அனுகம்பா க்ஷமையோ இவாவதாரா. இந்த பாதுகையினால் எப்படி நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்னு கேட்டோம்னாக்க, அது எப்போ ஏற்பட்டது, அனுகம்பா க்ஷமையோர் இவாவதாரா. எம்பெருமானுக்கிட்ட ரெண்டு குணம் இருக்கு, அனுகம்பான்னா கருணைன்னு ஒரு இருக்கு, க்ஷமான்னா பொறுமைன்னு இருக்கு. இது ரெண்டும் எதுக்காக இருக்கு எம்பெருமானத்தில் அப்படின்னு கேட்டோம்னா, சர அதிகரித்து சராஜரஸ்ய ரட்சம், சரம்னா ஜங்கம ரூபமான பொருள்கள், ஸ்தாவர ரூபமான பொருள்கள் அச்சரம். ஆக ஜங்கம ஸ்தாவர ரூபமாக இருக்க முடியாத எல்லா பொருள்களையும் காப்பாற்றுவதற்காக என்ன, எம்பெருமானத்தில் கருணையும் பொறுமையும் இருக்கு, அதனால எம்பெருமான் காப்பாற்றலாம்னு நீயே சொன்னோம். தெரிஞ்சா அந்த கருணையும் பொறுமையுமே இப்போ என்ன ஆயிடுத்து, பாதுகா ரூபமாக அவதரிச்சிருக்கு. அதனால பாதுகை என்ன பண்ணுறது, பொறுமையினுடைய அவதாரமான அப்படினால அது எல்லாருடைய குற்றங்களையும் மன்னிக்கிறது, கருணையினுடைய அவதாரமான வேண்டினால நம்ம எல்லோரையும் மோட்சத்தை கொடுத்து ரட்சிக்கிறது. ஆக அப்போ ஏற்பட்ட மணிபாதிகையோகோ முராரேகே யுகம் வந்து, அந்த இப்போ முராரினுடைய மணிபாதிகளை நான் எப்பொழுதும் சேவிக்கிறேன், அது எனக்கு எப்பொழுதும் மங்களத்தையும் உண்டு பண்ணட்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் பிரார்த்திக்கிறார். இந்த ஸ்லோகம் எப்படி இருக்குது, நாமே பெருமாளை பாதிகையை பிரார்த்திக்கிறது போல இருக்குது. அதனால் இந்த ஸ்லோகத்தை எல்லாருமே தினந்தோறும் காலையில் அனுசந்தானம் பண்ணுவது மிக நல்லது. சரணவு மணி பாதுகே முராரேஹே பிரணதான் பாலயிதும் பிரபத்தியமானம் இபதாமிக தெய்வ மானுஷீணாம் பிரதிகாரம் இவையோர் துவயம் பிரதிமஹா. ஸ்லோகம் 763. சரணவு மணி பாதுகே முராரேஹே பிரணதான் பாலயிதும் பிரபத்தியமானம் இபதாமிக தெய்வ மானுஷீணாம் பிரதிகாரம் இவையோ துவயம் பிரதிமஹா.
இந்த ஸ்லோகத்தில் பாதிகள் ரெண்டு எம்பமா திருவிழா ஏன் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு காரணத்தை சாதிக்கிறார். நீ எதுக்காக எம்பெருமானுடைய திருவிடிகளை போய் அடைஞ்சிருக்கே நீ பாதிக்க அப்படின்னு கேட்டாக்க முராரி